தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கடம் வின்சென்ட் ரோட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. ஏற்கனவே 2007 இங்கு இருந்த பழைய குடியிருப்பு இடிந்து விழுந்து 13 பேர் இறந்தனர். அதன் பிறகு வீட்டு வசதி வாரியம் 352 குடியிருப்புகள் கொண்ட புதிய அடுக்குமாடி கட்டடம் கட்டியது. 2011 இது தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டடம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக பராமரிக்கப்படவில்லை. இப்போது வரை இங்கு வசிப்பவர்களில் பெரும்பாலானோர் மாதம் 250 முதல் வாடகை செலுத்தி வருகின்றனர். இது தவிர மாதந்தோறும் பராமரிப்பு கட்டணமாக 150 ரூபாய் செலுத்தி வருகின்றனர். இருந்தும் ஒருமுறை கூட முறையாக பராமரிப்பு பணிகள் செய்யப்படவில்லையாம். சுவர் முழுக்க விரிசல் ஏற்பட்டுள்ளது. கட்டடத்தின் மீது மரங்கள் ஆள் உயரத்திற்கு வளர்ந்துள்ளது. இப்போது மழை பெய்து வரும் நிலையில் விபரீதம் நடக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே 2007 ஒரு துயரத்தை பார்த்துவிட்டோம். இனியும் அதுபோல நடக்கக்கூடாது. அரசு உடனே நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்றனர் குடியிருப்பு வாசிகள். நாங்கள் வந்து 28 வருஷமாச்சு இங்கே வந்து அவசியம் வந்து 28 வருஷமும் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே இருக்க மழை பெஞ்சாலும் தண்ணி வந்தாலும் என்ன வந்தாலும் இப்படியே தான் இருக்குது. எல்லாம் கூட எங்களுக்கு பின்னாடி தான். ஆனால் எங்களுக்கு மெயினாக இந்த டிச்சு பார்த்தீங்களா, இதுதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மோட்டர் தண்ணி நிறைஞ்சு அது விலகும் போது எங்களுக்கு காலையில் அந்த 10 to 11 மணிக்கு வந்து அடுப்படியில் வரவே முடியாது. சமையல்கட்டுக்கு வர முடியாது, ஸ்மெல் அடிக்கும், வர முடியாது. அந்த ஒரு மணி நேரம் நாங்கள் வந்து ஹாலிலே தான் உட்காந்துக்கணும். எந்த வேலையானாலும் விட்டு போட்டு அங்கே தான் உட்காணும். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது எங்களுக்கு. எங்களுக்கு மெயினாக வந்து எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் எங்களுக்கு ஓர்ஸ் பண்ணி தரணும். எங்களுக்கு இது ஓர்ஸ் பண்ணி தந்தாலும் எங்களுக்கு போதும். இந்த 13 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் இங்கே பராமரிப்பு கிடையாது. மேலே நீர்நிலை தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி புழு காக்கா செத்து கிடக்குது. பராமரிப்பை எங்களால் பண்ண முடியதில்லை. நாங்கள் அதை பராமரிப்பு க்ளீன் பண்ண போகணும்னு நினச்சா சங்கத்தில் போய் சாவி கேட்டோம், சாவி வாங்கணும். சாவி வாங்கணும்னா நாங்களே எழுதி கொடுத்தா சாவி வாங்கணும். ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்க வந்து மேலே எல்லாமே பராமரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் சரியான பராமரிப்பு இல்லை. பில்டிங் ஃபுல்லாமே பாதி இடத்துல நீட்டாக இருக்குது, பாதி இடத்துல வந்து எந்தவித பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாமே டேமேஜாக தான் இருக்குது. எனக்கும் குழந்தைங்க இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்குது. கொசுவாக இருக்குது. அப்புறமா வந்து தண்ணியெல்லாம் அங்கங்கே தேங்கி தான் இருக்கும். வெயில் டைமில் ஓகே, மழை டைமில் வந்து ரொம்ப சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. பராமரிப்பு தூய்மை பணி எதுவுமே இந்த ஹவுசிங் யூனிட்டில் சுத்தமாக நடக்கிறது இல்லை. மேலே தண்ணி நிறைஞ்சு பில்டிங் கடியிலேயே தான் உழுகுது. இங்கே சாக்கடை கழிவு எல்லாமே குழாயில் போகாமல் எல்லாமே லீக்கேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைக்கு நோய் அது இதுன்னெலாம் வந்தால் இந்த நிர்வாகம் பொறுப்பேற்குமா என்னன்னு தெரில. எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், இருந்தும் இங்கே எந்த செயலுமே படுத்துறது இல்லை. இங்கே நீங்களே பார்க்கலாம், இங்கே பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி நிறைஞ்சு உழுந்து பில்டிங்கெல்லாம் விரிசல் விட்ட நிலமையில் இருக்குது. எல்லாமே ஒரு டைம் இந்த ஹவுசிங் யூனிட் இடிஞ்சு விழுந்து இப்போ புதுசாக கவர்மெண்ட் கட்டி தந்த இதை இது இதையும் சரியாக பராமரிப்பு பண்ணாமல் இருக்கும் போது எங்களோட உயிருக்கும் எங்களோட உடம்புக்கும் நோய்க்கும் தான் பாதிப்பாகுது. அதனால் இந்த நிர்வாகம் வந்து இதை சரிப்படுத்துமா படுத்தாதாங்கிறது தெரியல. முழுக்க சொல்ல போனோன்னா சுகாதாரம் சுத்தமாக இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி அந்த ஹவுசிங் யூனிட் இருக்குது, இதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். என் வீட்டை உள்ளுக்குள்ளெல்லாம் புழுகெல்லாம் வருது. எனக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு எல்லாம் 10 புழுகள்லாம் வருது. நான் கல் உப்பு வாங்கி போட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் என்னால் போகிறதே கிடையாது. நான் எவ்வளவோ பில்சிங் போட்டு இதெல்லாம் ஆசிட்டு எல்லாமே நான் ஊற்றுறேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி செப்டி டேங்க் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அதில் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வேறு கட்சிக்காரங்கள்ட்டையும் நான் சொல்கிறேன், இங்கேயும் சொல்லியாச்சு, யார் என்ன இதுன்னு கேட்கறதே கிடையாது. வந்து பின்னாடி பேக் சைடு பார்க்கவே மாட்டுறாங்க. இதுக்கு நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் பார்த்து பல தடவை வந்து எங்களோட குறைகளெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நானும் எந்த குறைகள் சொன்னாலும் இதை வந்து பார்க்குறேங்கிற பதிலில் தான் சொல்கிறாங்களே தவிர எதுவுமே நிவர்த்தி தர மாதிரி இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணி தந்துட்டு இல்லை. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது.
எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சோர்ஸ் இல்லாத அளவுக்கு நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் பண்ணுறதுக்கு மிதர செலவுக்குன்னு சொல்லி மோட்டு சங்கத்தினுடைய போர்டில் வர எழுதி வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இந்த சம்பளம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்ததுனாக்கா இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறதுக்கு வேலையே இருந்திருக்காது. சம்பளம் கொடுக்காமல் இவங்க எதை பண்ணுறதுனால தான் இவ்வளோ குப்பையும் மங்கி தேங்கி கிடக்குது. மாநகராட்சியும் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் புழுக்கள் உற்பத்தியாகி நாற்றம் அடிக்கிறது. கழிவுநீர் தொட்டியும் நிரம்பி துர்நாற்றம் வீசுகிறது. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை இங்கு வசிப்பவர்கள் அனுபவிக்கின்றனர். இதுகுறித்து வாரிய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் மீது வளர்ந்துள்ள மரங்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளோம். கட்டடத்தை பராமரிக்க அரசிடம் 1.5 கோடி ரூபாய் கேட்டுள்ளோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இன்னும் நிதி வரவில்லை. நிதி வந்தவுடன் பணிகள் வேகப்படுத்தப்படும் என கூறினர். அரசு நிதி ஒதுக்கும் வரை அதிகாரிகள் காத்திருக்கலாம். இயற்கை காத்திருக்குமா? இப்போதைய மழைக்கு கட்டடம் சேதமாகிவிட்டது. இன்னும் கனமழை தொடர்ந்து பெய்தால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படலாம். அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்தனர்.